அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நித்யாபூஷா நிகமசிரசாம் நிஸ்ஸமோத்துங்கவார்த்தா காந்தோ யஸ்யாஹ கசவிலுலிதைஹி காமுகோ மால்யரத்னைஹி சூக்தியாயஸ்யா ஸ்ருதிசுபகயா சுப்ரபாதாதரித்ரி சைஷா தேவி சகலஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைஹி. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவையனுடைய 9வது பாட்டு தூமணி மாடத்து என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிற ஒரு கோபிகை அவளோடு தனக்கு ஒரு தேக சம்பந்தமும் சொல்லிக்கொள்ளுகிறாள். அதாவது அவளோடு தனக்கு ஒரு உறவு. அந்த உறவை சொல்லி அவளை மாமான் மகளே என்று எழுப்புகின்றாள். இதனாலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், ஒரு பரம பாகவதரோடு நமக்கு ஒரு உறவு இருக்குமானால் அதுவும் மிக உயர்ந்தது. உத்தேசியந்தான் வேதாந்த சாஸ்திரங்களிலே எல்லா உறவுகளையும் விட்டுத்தான் நாம் பகவானை பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, பகவானோடு நமக்கு அடியவர்களோடு நமக்கு உறவிருந்தால் அந்த உறவை நாம் விட வேண்டிய அவசியமில்லை. அந்த உறவு மிகவும் கொண்டாடத்தக்க உறவு. எந்த உறவை நாம் விட வேண்டுமென்றால், பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு விரோதமாயிருக்கிற உறவைத்தான் நாம் விட வேண்டுமே தவிர, பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு உதவியாயிருக்கிற உபகாரமாயிருக்கிற உறவுகள், அந்த உறவுகளை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதனால்தான் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் துறவரம் பூண்ட பொழுது கூட நம் முதலியாண்டானை ஒழிய சந்நியசித்தோம் என்று அருளி செய்தார் என்று பிரசித்தமாக சொல்லுவதுண்டு. அவர் தம்முடைய மருமகனாரான முதலியாண்டான் என்கிறவரை மட்டும் துறக்கவில்லை என்றே அவர் சொன்னாராம். அப்படிப்பட்ட உறவு மிக கொண்டாடத்தக்கது என்பது இந்த 9வது பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. உள்ளே படுத்து கிடக்கிறாள் கோபிகை. அவளை மாமான் மகள் என்று அவளை எழுப்புகிறார்கள். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலன மேல் கண் வளரும் என்று அவளை சொல்லுகிறார்கள். அவள் இருக்கிற ஒரு மாடம், அது எப்படிப்பட்ட மாடம் என்னால், மிகவும் தூய்மையான மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடமாம். பகவானுடைய மாடங்கூட துவளில் மாமணி மாடம் என்று குற்றமில்லாத மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடம் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் பாகவதர்களுடைய மாடம் அதைவிட ஒருபடி மேலாய் தூய்மையான மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடம் என்று அதை சொல்லுகிறார்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அந்த கிரகத்தை நினைத்தாலே போதும் நாம் உஜ்ஜீவிப்பதற்கு என்று அருளி செய்வராம் கூறத்தாழ்வான். அப்படி அந்த கிரகத்தை, அவளுடைய இல்லத்தை வர்ணிக்கிறார்கள். தூமணி மாடம், ஆங்கே சுற்றும் விளக்கெரிய மங்களார்த்தமாக விளக்குகளெல்லாம் எரிகின்றன. தூபம் கமழ, அங்கே பரிமளத்திற்காக தூபம் வைத்திருக்கிறார்கள், அதுவும் நன்றாக கமழுகிறது. அங்கே துயிலன மேல் கண் வளரும் என்று ஒரு நல்ல அழகான மெத்தையிலே படுக்கையிலே அவள் சயனித்திருக்கிறாளாம் அந்த கோபிகை. அவளை கூட உறங்குகிறாள் என்று சொல்லாமல் கண் வளரும் என்கிறாள். உண்மையிலே மாமான் மகளாயிருந்தாலும் அவள் பரம பாகவதை, எம்பெருமானுடைய அடியவள் என்கிற காரணத்தினாலே அவளை உறங்கும் என்கிற ஒரு தாழ்ந்த சொல்லை சொல்லாமல் திருக்கண் வளரும் என்று உயர்ந்த சொல் பாகவதர்களை சொல்லுகிற பொழுது அச்சொல்லாதே தான் சொல்ல வேண்டும் என்கிறபடியினாலே துயில் அணமேல் கண் வளரும் மாமான் மகளே என்று, மாமாவினுடைய பெண்ணே என்று அழைக்கிறாளாம். ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடியிலே மாமா யார் என்று கேட்டால், கண்ணன் திருவாய்ப்பாடிக்கு மதுரா நகரத்திற்கு எழுந்தொழின பொழுது அங்கே மாலாக்காரர் என்று ஒருத்தர் அவரிடத்திலிருந்து மாலையை பெற்று தான் அணிந்து கொண்டு மகிழ்ந்தானாம். அவரை போன்ற ஒருத்தரைத்தான்
இங்கே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவளும் மாலை சமர்ப்பித்தவரான பெரியாழ்வாருடைய திருக்குமாரி அல்லவா என்று வியாக்கியானத்திலே ரசமாக காட்டுகிறார். அப்படிப்பட்ட மாமான் மகளே, மணிக்கதவன் தாழ்தரவாய், இந்த மணிக்கதவம் அதை நீ திறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவள் வாய் திறக்கவில்லை, உறங்கியே கிடந்தாள். உடனே அவள் பக்கத்திலே அந்த மகளினுடைய தாயார் அமர்ந்திருக்கிறாளாம். அவளை பார்த்து, மாமீர், அவளை எழுப்பீரோ? அம்மா, உன்னுடைய பெண்ணை நீ எழுப்பக்கூடாதா? மாமீர், உன்னுடைய பெண்ணை எழுப்பக்கூடாதா என்று சொல்லுகிறாள். உடனே அவள் சொன்னாளாம், நானும் இவளுக்கு அடியவள் என்கிற ஸ்தானத்திலே இருந்து கொண்டு தொண்டாற்றி கொண்டிருக்கிறேனே தவிர தாய் என்று உரிமை கொண்டாடி நான் இங்கே இல்லை. இவளை எழுப்ப வேண்டுமானால் இவளுக்கு திருநாமத்தை சொன்னால் எழுந்திருப்பள், பகவான் திருநாமங்களை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே, சொன்ன திருநாமங்களுக்கு குறைவில்லை, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செபிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு இவள் மறுமொழி சொல்லவில்லையே, இவள் என்ன ஊமையா? அல்லது நாங்கள் சொன்ன வார்த்தை இவளுடைய காதிலேயே விழவில்லையே, அதனால் இவள் என்ன செவிடா? அல்லது அனந்தல் என்றால் சோம்பல், ஒருவேளை சோம்பல் காரணமாக எங்களுக்கு பதில் சொல்லவில்லையா? அல்லது இவளை எழுந்திருக்கவே கூடாது என்று யாரேனும் மந்திரம் போட்டு விட்டார்களா என்றெல்லாம் அடுக்கடுக்காக ஒரு நிமிடம் எழுந்து வரவில்லை என்கின்றபடியினாலே அப்படியெல்லாம் சொன்னார்களாம். ஊமையோ செவிடோ அனந்தலோ என்று சொன்ன உடனே அவள் சொன்னாள், தாயார், அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், திருநாமங்களை சொல்லுங்கள் என்று சொல்ல, மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றோம். பகவான் மாமாயன் என்றால் ஆச்சரியமான சக்திகளை உடையவன் என்று அவனுடைய அந்த மாயத்தன்மையை சொன்னோம். அதற்கு மேலே மாதவன் என்றால் அவன்தான் பிராட்டிக்கு மணவாளன். அந்த ஆச்சரியமான தன்மைகளெல்லாம் எப்படி வெளிப்படுகிறது என்னால், அவன் மாதவனாயிருக்கிறபடியினாலே அது வெளிப்படுகிறது. அப்படி அவன் இருக்கிற இடம் எது என்னால், வைகுந்தன் என்று அந்த திருவைகுந்தமாகிற பரமபதத்திலே அவன் எழுந்தருளியிருக்கிறான். ஆகையினாலே அப்படி அந்த எம்பெருமானுடைய பெருமைகளுக்கெல்லாம் வாசகமான திருநாமங்கள் மாமாயன் என்றோம், மாதவன் என்றோம், வைகுந்தன் என்றோம், நாமம் பலவும் நவின்றோம். அப்படியும் அவள் எழுந்திருக்கவில்லை, மாமீர், நாமம் பலவும் நவின்று உன்மகளை நீர் எழுப்பும் என்று மாமியை பார்த்து சொன்னதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே மாமான் மகளே என்ற சொல்லானது திருமழிசி ஆழ்வாரை குறிப்பதாக அமைந்திருக்கிறது என்று ஸ்ரீ காஞ்சி பிரதிபாதி பயங்கரன் சுவாமி காட்டி அருள்வர். அதாவது மாமான் என்கிறது மகா மகான் என்கின்றபடியே மகதாக்குயரான பேயாழ்வாரை சொல்லுகிறது. அவர் எல்லா மதங்களிலும், அதாவது அவர் திருமழிசி ஆழ்வார் எல்லா மதங்களிலும் புகுந்து திரிந்தவர். அவரை பேயாழ்வார்தான் திருத்தி பணிகொண்டார் என்பது குரு பரம்பரை வரலாறு. ஆகையினாலே இங்கே மாமான் மகளே என்று அவரை சொல்லி மாமீர் என்று பேயாழ்வாரை குறிப்பிட்டு அவளை எழுப்பீரோ, அப்படி வேறு மதங்களிலே போய்கொண்டிருக்கிற அவரை திருத்தி பணிகொள்ள மாட்டீரோ என்று இந்த பாசுரத்திலே திருமழிசை பிரானை உணர்த்துவதாக சொற்கள் அமைந்திருக்கிறது என்று ஸ்ரீகாஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டியருள்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாரையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே அனுபவித்து நாம் மகிழ்வோம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே ஏ பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர் தும பெற்றியனே. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர் தும பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோ ஓ
உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர் கேட்பாங்கவோ உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர் கேட்பாங்கவோம் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே உழும்பாய் பணி செய்வோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே உழும்பாய் பணி செய்வோம் இன்ன பகையே வகையே எமக்கெங்கோல் நல்கூதியேல் என்ன கூறையும் ஏலோம் ஏலோர் என்பாவாய் இன்னவகையே எமக்கெங்கோல் நல்கூதியேல் என்ன கூறையும் ஏலோம் ஏலோர் என்பாவாய் மேலோர் வணக்கம். திருவெம்பாவையினுடைய 9வது தித்திக்கும் திருப்பாட்டாக விளங்குகிற முன்னைப்பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெத்தியனே என்று தொடங்குகிற இந்த இனிய பாடல் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே வருகிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மிக கால பழமையுடையவன் என்று அவனை சொல்லுவது இறைவனினுடைய பரத்துவத்திற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. எந்த பொருளை நீங்கள் முதல் முதலில் தோன்றிற்று என்று சொல்கிறீர்களோ அந்த பொருள் தோன்றுவதற்கும் முன்னேயே தோன்றியவன் எங்கள் இறைவன். அதுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவது. அது சரி, விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்து கிடக்கிற புதிய கண்டுபிடிப்புகள் மிக்க இந்த உலகத்தில் இறைவனை கொண்டு வந்து எங்கே நிறுத்துவீர்கள் என்று கேட்டால், இன்றைக்கு புதிதாக கண்டுபிடித்த ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குமானால் அதைவிட புதுமையானவனாகவும் எங்கள் இறைவன் இருக்கிறான். அப்போது பழமைக்கு பழமை என்ற எல்லையிலும் அவன்தான் இருக்கிறான். இன்று புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதுமையின் உச்சியிலும் எவன் இருக்கிறான்? எங்கள் இறைவன் இருக்கிறான். அதை எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் நெஞ்ச தடத்தில் பதித்து வைத்துக்கொள்ள வேண்டிய அருமையான இரண்டு வரிகள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. முன்னை பழம்பொருள்னா காலப்பழமையுடைய பொருள். அந்த பொருளுக்கும் பழமையானவன் எங்கள் இறைவன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும். இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியரே. அந்த புதுமைக்கும் அப்பாற்பட்ட புதுமையுடையவனாக எங்கள் பெருமான் இருக்கிறார். எனவே பழமையின் உச்சியானாலும் சரி, நாளை கண்டுபிடிக்கப்பட போகிற புதுமையினுடைய உச்சியானாலும் சரி, இரண்டும் அவனாக இருக்கிறான் என்றால் இடைப்பட்டிருக்கிற உலகம் முழுவதும் அவனுடைய அருளிப்பாட்டின் கண்ணே தங்குகிறது என்பதைத்தான் இந்த அருமையான தொடர் எடுத்து காட்டுகிறது. இதுவரை ஏனைய பாடல்களிலெல்லாம் ஒருத்தி மற்றொருத்தியை அல்லது ஒரு குழுவார் இன்னொரு குழுவைச் சேர்ந்தவர்களை எழுப்பிக் கொண்டு வருவது போல அழகாக பாடிய ஆசிரிய பெருந்தகை எல்லோரும் இப்பொழுது ஒன்று திரண்டு மெல்ல பாடி இறைவனனுடைய புகழ் பாடிக்கொண்டு திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிற நீர்ச்சுனை மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற நீர் அருவி ஒரு இடத்தில் தேங்கி கிடக்க அதன் கண்ணே தாமரை பூக்கள் மலர்ந்து கிடக்கிற இடத்தை குளம் என்று சொல்லுவது போல அருவி என்று சொல்லுவது போல சுனை என்று சொல்லுகிற ஒரு முறை உண்டு. மலையகத்தில் இருக்கிற நீர்த்தடத்திற்கு சுனை என்பது மரபு வழி சொல். அப்படிப்பட்ட இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். இன்னும் நீராடத் தொடங்கவில்லை. பின் வருகிற பாடல்களில்தான் நீராறுகளை எழிலெல்லாம் பார்க்கப் போகிறீர்கள். இதுவரைக்கும் வந்து நின்றவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அண்ணாமலை பெருமானுடைய உயர்ந்த
2600 அடி உயரத்திற்கு உயர்ந்து கிடக்கிற அந்த மிகப்பெரிய மலை தெரிகிறது. அது மலை அல்ல, சிவபெருமானே மலையாக இங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்பது நம்முடைய சைவ பெருமக்களினுடைய மிகப்பெரிய கருத்துரு. எனவே அதை பார்க்கிறார்கள். உடனே எல்லாரும் திரும்பி அங்கே இருக்கிறவனாகிய அண்ணாமலை பெருமானை கையெடுத்து கும்பிடுகிறார்கள். இப்பொழுதுதான் புலர்காலையில் எழுந்து நெற்றி நிறைய திருநீர் பூசி ஒருத்தி மற்றொருத்தியை எழுப்பி கொண்டு இந்த நேரத்தில் நீராடுவதற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை ஒரு முன்னுரை போல் பெருமானுக்கு சொல்லிவிட்டு இப்போது நீராடப் போகிறார்களா? முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளி, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனை முன்னிலைப்படுத்தியாச்சு. அப்படிப்பட்ட புதுமையுடையவனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும். பிரான்னா தலைவன் அர்த்தம். பிரான் என்கிற சொல்லுக்கு தலைவன் என்று பெயர். தலைவன் என்றால் நம்மையெல்லாம் கீழிருந்து இருக்கிற நம்மையெல்லாம் மேலிருந்து ஆளுகிறவனுக்கு பிரான் என்று பெயர். உன்னை பிரானாக தலைவனாக பெற்ற உன் சீரடியோம், பெற்றிருக்கிற உன்னுடைய சிறிய அடியவர்கள் நாங்கள். நீ மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய் தலைவன். உன்னுடைய திருவடிகளுக்கு ஏவல் செய்கிற குற்றேவலாளர்களாக நாங்கள் கீழே இருக்கிறோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், என்ன பண்ணுவோம் தெரியுமா? உன் அடியார் தாழ் பணிவோம். இதுதான் சைவத்தினுடைய சம்பிரதாயம். என்ன கேட்கிறார்கள்? உன்னுடைய அடியவர்கள்னு யாராவது ஒருவரை அடையாளப்படுத்தி இவன் என் அடியான், இந்த ஆண்மகன் உனக்கு பொருத்தமா என்று பார் என்று சொன்னால், நீ அடையாளப்படுத்தியவன் எவனோ அவன் தாள்களை நாங்கள் வணங்குகிறோம்னா, திருமண காலத்தில் பிள்ளையினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிற ஒரு பழைய கால சம்பிரதாயத்தை அவர் எடுத்து காட்டுவது மாதிரி, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், ஒரே ஒரு தகுதி தான் அவனுக்கு வேணும், படிப்பு முதலியனெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், உன் அடியான் என்று நீ அடையாளப்படுத்தினால், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், அவர்கள் தாள்களை நாங்கள் வணங்குவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம். பாங்கு என்பதற்கு பக்கதுணைன்னு அர்த்தம். அவர்களுக்கு நாங்கள் பக்கதுணையாக இருப்போம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை துணையாக, துணை நலம்னு திருவள்ளுவர் சொல்கிறது மாதிரி, நலத்துணைங்கிறது தான் வாழ்க்கை துணை நலம்னு மாற்றி சொல்கிறார் திருவள்ளுவர். நல்ல துணையாக நீ உன்னுடைய அடியார்களுக்கு, நாங்கள் நல்ல மனைவிகளாக வாழ விரும்புகிறோம், உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம், அவர்கள் பக்கத்திலேயே இருந்து என்றைக்கும் தொண்டு செய்வோம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர்கள்தான் எங்களுக்கெல்லாம் கணவராக வருவார். யார் யாரையெல்லாம் என் அடியார் அடியார் என்று நீ அறிமுகப்படுத்துகிறாயோ அவர்களில் ஒருவனை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவனுடைய தாளை பணிவோம், அவர்க்கு பக்கதுணையாவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு கணவன் வேண்டுங்கிறது தான் இந்த விடியற்காலை நீராடலினுடைய வழிபாட்டினுடைய நோக்கம். அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படி ஆன பிறகு நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அவர் உகந்து எங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மனமகிழ்ச்சி கொண்டு சொன்ன பரிசே, இப்படி செய், மலர் எடுத்து கொண்டு வா, மாலை கட்டு, திருக்கோயிலுக்கு என்னோடு புறப்படு என்று கணவன் சிவப்பணியில் எப்படி எங்களை ஈடுபடுத்துகிறானோ அந்த அவனுடைய வழி நின்று அவர் உகந்து மகிழ்ந்து சொன்ன பரிசே, இட்ட கட்டளையின் பரிசுன்னா வகைன்னு அர்த்தம். பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பு என்பதற்கு அடிமைத்தனம். மறுகேள்வி கேட்காது கணவன் எடுகிறதாகிய அருமையான சொல் வழியிலே நின்று நாங்கள் அவனுக்கு பணி செய்வோம்னா, அவன் சொல்லுகிற பணி உன்னுடைய திருவடிக்கு செய்யப்படுகிற பணி, அது கணவன் ஏவல் மூலமாக வருவதனால் மகிழ்ச்சியோடு காலகாலமாக என் தந்தை தந்தைக்கு தந்தை காலத்திலிருந்து வருகிற அந்த பணியை இன்றைக்கு எங்கள் கணவர் கட்டளையிட நாங்கள் அழுத்தம் திருத்தமாகச் செய்வோம். அவர் உகுந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். முடிக்கிற பாட்டை, இன்ன வகையே நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் இப்படி ஒரு சிவனடியார் எங்களுக்கு கணவனாக வருவானானால், எமக்கு எங்கோன் அல்குதியேன் தலைவனாகிய நீ இப்படி ஒரு உன்பால் உன் திருவடிகளில் அன்புடைய ஒருவனை கணவனாகத் தந்தால் என்ன குறையும் இளம் ஏலோர் என்றாவாய், எங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு குறையும் கிடையாது என்று பெருமானுக்கு அவர்கள் தரையில் நின்றவாறு மலையை பார்த்து கைகூப்பி வணங்கி, உன் சீரடியாரில் ஒருவன் வந்தால் அவன் வழி நின்று தொடர்ந்து எங்கள் தந்தை வழியில் நாங்கள் செய்து வந்த சிவப்பணியை அவனுடைய ஏவல் வழி நின்று உன்னுடைய திருவடிகளுக்கு செய்வோம், அதை மட்டும் தந்துவிட்டால் வாழ்க்கையில் குறையொன்றும் இல்லை என்று அவர்கள் மகிழ்ந்துரைத்த திறம் சொல்லுகிற 9 திருப்பாட்டாகிய முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்ற பாடலை உங்களோடு இந்த புலர்காலையில் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இது கிறிஸ்மஸ் பண்டிகை காலம். உலகெங்கும் கொண்டாட்டங்களும் கேளிக்கைகளும் நடைபெற்று வரும் வேளையில் தேவ தூதனை, அந்த தேவ மைந்தனை வணங்கி வரவேற்கும் துதிப்பாடல்களை கேட்போம். உங்களுக்காக தேவராகம். நலம்வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.